அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் 5G சேவை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து 5G வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா? 5G வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 1, 2022 5G சேவை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அக்டோபர் 1, 2022, ஓகேவா? 5G அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்குமே. 5G அப்படின்றது 5ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஜெனரேஷனை தான் ஜின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட கைபேசி மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடந்துச்சு. எங்கே அப்படின்னா டெல்லியில் நடந்துச்சு. இது வந்து நம்மளோட நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சார். அப்போ தான் வந்து இந்த 5G சேவையும் தொடங்கி வச்சிருக்காரு. இந்திய கைபேசி மாநாடு வந்து 6வது முறையாக நடக்குது இப்போ, சரியா? முதல் கட்டமாக 5G சேவை வந்து 13 நகரங்களில் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டியிருக்காங்களாம். அது என்னென்ன நகரங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். டெல்லி, சென்னை, மும்பை, கொல்கத்தா, லக்னோ, புனே, காந்திநகர், குருகிராம், ஹைதராபாத், பெங்களூர், சண்டிகர், அகமதாபாத், ஜாம்நகர். இந்த 13 சிட்டிஸில் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 5G வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. 5G தொழில்நுட்பம் மூலம் நம்மளால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம், சரியா? தரவுகளை வந்து பல மடங்கு அதிக வேகத்தில் பகிர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4G ஒரு டேட்டாவை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அதை விட நிறைய மடங்கு சீக்கிரமாகவே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து 5G மூலமாக அனுப்ப முடியும். கொஞ்சோண்டு டேட்டாவில் அதிக தரமான அளவில் தரவுகளை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அதிக வேகத்தில் பகிர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரே நேரத்தில் பல்வேறு சாதனங்களை இயக்க முடியும். இப்போ நம்ம ஒரு 4G வந்து ஒரு வைஃபை வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 2 சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் 5G பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாதனங்களை வந்து இணைச்சிக்க முடியும். எல்லா சாதனங்களுக்கான திறனையும் அதால் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மருத்துவம், கல்வி, விவசாயம், பேரிடர் மேலாண்மை இந்த மாதிரி துறைகளில் வந்து 5G தொழில்நுட்பம் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 5G தொழில்நுட்பத்தை இந்தியா வந்து தன்னோட உள்நாட்டிலே உருவாக்கியிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? நம்ம வந்து 4G, 3G இதெல்லாம் வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னா வெளிநாடுகளோட தொழில்நுட்பத்தை வந்து வாங்கணும். ஆனால் 5G முழுக்க முழுக்க இந்திய அரசே வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம ஹைலைட் பண்ணி எழுத வேண்டிய விஷயம், சரியா? 2015 வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க, எண்மை இந்தியா அப்படின்னு சொல்லி. அந்த டிஜிட்டல் இந்தியாவில் 4 தூண்கள் முக்கியமாக இருந்துச்சு. அதில் ஒன்றே வந்து கருவிகளோட விலை, நம்ம யூஸ் பண்ணுற பொருள், இப்போ செல்ஃபோனாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், சிஸ்டமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற பொருளோட கருவிகளோட விலை அதை வந்து பார்க்கணும். அடுத்தது அதுக்கு தேவையான இணைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்ம வந்து 2G வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அடுத்தது இணைய சேவை கட்டணம், ஓகேவா? எவ்வளோ அளவுக்கு வந்து ஒரு நெட் 1 GB எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். அடுத்தது டிஜிட்டலாக என்னென்ன சேவைகள், டிஜிட்டலாக நம்மளுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நெட் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் கூட சேவைகள் நம்ம டிஜிட்டலாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் பார்க்கணும். அப்போ 4 விஷயங்களை வந்து டிஜிட்டல் இந்தியாவோட தூண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? கருவிகளோட விலை, இணைய தொடர்பு, இணைய சேவை கட்டணம், எண்ம சேவைகள், இது எல்லாமே, ஓகேவா? அதில் வந்து நம்மளுக்கு இந்த இணைய தொடர்புக்கு வந்து நம்ம 5G வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பாயிண்ட் வந்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது இந்த 5G நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, டிஜிட்டல் இந்தியாவோட நோக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாட்டை வந்து வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நோக்கமாக இருந்துச்சு. மக்களுக்கு வந்து தொழில்நுட்ப வசதிகளை வந்து கிராமத்தில் இருக்க மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது 2வது முக்கியமான விஷயமாக இருந்துச்சு, ஓகேவா? நம்ம நாட்டில் இணைய பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது 2014 1 GB டேட்டா வந்து 300 ரூபாய்க்கு விற்றுது அப்படின்னும், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்போது மக்களுக்கு வந்து 1 GB டேட்டாவோட செலவு பார்த்தீங்க அப்படின்னா 4200 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாக குறைஞ்சிருக்கு ஒரு மாதத்துக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சராசரியாக ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு 14 GB டேட்டா வந்து நம்ம இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும், இணைய பயன்பாட்டாளர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம், எவ்வளோன்னா 6 கோடியாக இருந்தது 2014 முன்னாடி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80 கோடி பேர் வந்து டேட்டா யூஸ் பண்ணுறாங்க, அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்தது 1.7 லட்சம் கிராமங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே ஆப்டிக்கல் ஃபைபர் பற்றி பார்த்துருக்கோம் நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில். அப்போ மத்திய அரசு சார்பாக 1.7 லட்சம் கிராமங்கள் வந்து கண்ணாடி ஒளியிழை மூலம் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2023 டிசம்பருக்குள்ளே வந்து 5G சேவை வந்து எல்லா இடத்துக்கும் வழங்கப்படும் அப்படின்னு ஜியோ வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதுலேயும் சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கத்தா 4 சிட்டியில் தீபாவளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜியோவோட தலைவர் கொடுத்துருக்காங்க முகேஷ் அம்பானி அப்படின்னு சொல்லி, ஏர்டெலோட தலைவர் வந்து சுனில் பாரதி மிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லை, சும்மா கொடுத்துருக்கேன், ஓகேவா? அடுத்தது வந்து
பிஎஸ்என்எல்ல வந்து 5G வந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1995 வந்து செல்ஃபோன் சேவை வந்து வந்துச்சு அப்படின்னும் இணைய சேவையும் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.